வணக்கம். சங்கரா டிவி இந்த வருடம் இசை விழா எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி முக்கியமான சபாக்கள், சபா காரியதரிசி, தலைவர், அப்புறம் முக்கியமான இசைக்கலைஞர்கள், இசை ஆர்வலர்கள், ரசிகர்கள் இப்படி எல்லாரையும் போய் பேட்டி எடுத்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற சங்கரா டிவியுடைய வியூயர்ஸ்க்கு சென்னை இசை விழாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் சங்கரா டிவிக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இசைங்கிறது வந்து ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே அடங்கி விடுகிறது அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினச்சிட்ருக்காங்க. உண்மை அது இல்லை, இது வந்து ஒரு உலகளாவிய விஷயம். ரெண்டாவது, இந்த சென்னை இசை விழாங்கிறது வந்து யுனெஸ்கோவால் பாராட்டப்பட்ட ஒன்று. நான் கூட ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன், இந்தியாவுடைய ஆட்சி தலைநகரம் புதுதில்லி, வர்த்தக தலைநகரம் மும்பை, அதே மாதிரி கலைகளின் தலைநகரம் இந்தியாவுக்கு சென்னை தான் அப்படின்னு ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன். அது முற்றிலும் உண்மை என்று அனைவருமே அதை வந்து இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சென்னையில் இசை விழா என்ற உடனே எல்லாருக்கும் நினைவுக்கு வருபவர் நல்லி திரு டாக்டர் குப்புசாமி செட்டியார் அவர்கள், பத்மஸ்ரீ அவார்டி, கலைமாமணி திரு நல்லி செட்டியார் அவர்கள். இந்த இசை விழா நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதில் வந்து மிகைப்படுத்தல் கிடையாது, அதுதான் ஃபேக்ட். எனக்கு தெரிஞ்ச அவர் பல வருடங்களாக இசைக்காக இசை நாட்டியம் நாடகம் போன்ற இந்த மாதிரி பர்ஃபார்மிங் ஃபைன் ஆர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக நிறைய நன்கொடைகள் கொடுக்குறார். நன்கொடைகள் கொடுக்கறதோடு மட்டும் இல்லை, அவர் வருவார் எல்லா சபாலையும் வந்து எல்லாத்துலேயும் கலந்துப்பார். இப்போ அவர்கிட்ட முதல் கேள்வி, ஐயா வணக்கம், நீங்கள் வந்து எவ்வளோ வருஷமாக இந்த இசைத்துறையில் ஈடுபாடோடு இருக்கீங்க? எனக்கு இப்போ 14 வயசு இருக்கும். ஆனால் அப்போ ஒரு என்ன கடவுள் கொடுத்த வரம்னா, இப்போ ஒரு 7 மணிக்கு ஊர் அடங்கிடும். அந்த காலத்தில் உங்கள் சரோஜ் நாராயண் சாமின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ் செய்திகள்னு சொல்லிட்டு டெல்லியில் இருந்து அதான் கடைசி செய்தி. அப்புறம் அதை ஜனங்கள்லாம் வந்து கேட்டுட்டு இப்போ கலைஞ்சு போயிடுவாங்க. அப்போ இங்கே கச்சேரி நடக்கிறோம்னா 6:30 அது மாதிரி ஆரம்பிக்கும். யார் பாடுறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவ்வளோ வெளியில் போய் கேங்க 7 மணிக்கு மேலே நடமாட்டம் இருக்காது, கடையில் ஒன்றும் கஸ்டமர் ஜாஸ்தி இருக்க மாட்டாங்க. அப்போ வெளியில் இருந்துகிட்டு இருப்பேன், வராண்டா இருந்தால் அவங்க பாடுறது இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்கும். யாரோ சொன்னால் நம்ப மாட்டாங்க, இப்படி டி நகர் இருந்தது ஒரு காலத்தில். அங்கே பாடுறது பக்கத்தில் பாடுறாங்க, ஒரு வேளை எம்எஸ் இருக்கலாம், டிகே பட்டமா இல்லாட்டி எம்எல்வி அந்த மாதிரி பெரு ஜிஎன்பி அது மாதிரி இருக்கலாம், யாருன்னு பாடத்திட்டு. ஆனால் அந்த கேட்டுன்னு இருக்கும்போது நம்மளை மெய் மறந்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அந்த ஈர்ப்பு சக்தி அந்த கர்நாடக இசைக்கு இருக்குதுன்னு மட்டும் புரிஞ்சது. இது தான் மனசில் வந்து எனக்கு அந்த இசையின் பேரில் ஆர்வம் ஏற்பட்ட ஒரு காலம். சவாக்களோட தொடர்பு எப்படி ஏற்பட்டதுன்னா, 1962 இப்போ இருக்கக்கூடிய அந்த கிரிஃபித் ரோடு அந்த இடத்துக்கு மாறினாங்க, அது விலைக்கே வாங்கினாங்க. அப்போ கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது, அப்போல்லாம் இவ்வளோ காஸ்ட்லி கிடையாது லேண்டெல்லாம். அப்போ என்ன கிரௌண்டு 3000 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு பணம் ரொம்ப வேல்யூ இருந்தனால அது வந்து என்ன பண்ணாங்க, மெம்பர்ஸ் கிட்ட இருந்த 1000 ரூபா அல்லது 3000 ரூபா ஞாபகம் இல்லை, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. அதில் 2 இயர்ஸ் முடிஞ்ச உடனே எக்ஸாம் சார் அந்த செக்கு கொடுக்கறதுக்கு வந்தார். வந்தபோது நான் சொன்னேன், சார் நீங்கள் வச்சுங்க, அது லோன் வாங்கினா நீங்கள் அது டொனேஷனாக வச்சுங்க. அவர் ரொம்ப பரம சந்தோஷம் அவருக்கு சொல்லிட்டு, அப்புறம் மற்ற இடங்கள்லாம் போகும்போது இது மாதிரி குப்புசாமி மாதிரி டொனேஷனாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். ரொம்ப பேர் சார் திரும்பி கொடுக்கணும் சார், நீங்களே வச்சுங்க சார்னு சொல்லிட்டாங்க. அதில் அவருக்கு ரொம்ப பேரில் பிரியம் என்ன வந்து அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட்டை போட்டார். அப்போ அந்த மீட்டிங் போவேன் வருவேன், ஏதாவது நிகழ்ச்சி இருந்தால் ஒரு கீர்த்தனை கேட்டு வரும், அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு தரம் சஞ்சய் சுப்பிரமணியம் அப்போ வந்து 2 மணி கச்சேரி மியூசிக் அகாடமியில் ஹவுஸ்ஃபுல் மேடையில் இடமே இல்லைன்னா, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேடையிலே அவர் பக்கத்தில் இந்த சைடு அந்த சைடு உட்காரச்சிருந்தாங்க. அவர் ஒவ்வொரு பாட்டு பாடி முடிச்சோன்னு அந்த குழந்தைங்க இதை எழுதிட்டு இருந்தது, அதாவது அது என்ன ராகம்னு இது கண்டுபிடிச்சி தெரிஞ்சுதோ தப்போ ரேட்டு எழுதிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அம்மாகிட்ட சரி பார்த்துக்கலான்ட்டு நினச்சி எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் புஸ்தகம் போடலாமேன்னு சொல்லிட்டு என் மனசில் தோணுச்சு. ஏன்னா அதில் 2 காரணம், ஒன்று இந்த குழந்தைகளுக்காக இருக்கட்டும்னு, ரெண்டாவது ஒரு தடவை சீனிவாச சாஸ்திரி காலில் ஜெயந்தி குமரேஷும்
வீண கண்ணன் ரெண்டு பேரும் இது வீணம் வச்சாங்க. முதல் ரோல் நான், என் பக்கத்தில் ஒரு பெரியவர், அவர் பக்கத்தில் ஏன் நட்டாங்க ஏதோ ஒரு கீர்த்தனை. அது வந்து யார் எழுதுனதுன்னு கேட்டபோது டக்குன்னு கண்ணனுக்கும் ஞாபகம் வரல, ஜெயந்தி குமரேஷும் ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் நட்ராஜன் சொன்னார், கோபாலகிருஷ்ண பாரதின்னு சொன்னார். அதாவது அது மனசில் வச்சுனால நான் புக் போடும்போது அந்த முதல் வரி என்ன ராகம் அது சாகித்ய கர்த்தாயார் அப்படி தான் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இருக்குது இருக்குது, அது இருக்குது. அதை போட்டோம், போட்டுவிட்டு அன்றைக்கி ஏதோ ஒரு சவாலில் வெளியிட்டு கொடுத்தோம். அதுக்கு மறுநாள் வந்து இதில் கிருஷ்ணான சவாலில் இனாகரேஷன் எல்லோரும் கையில் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி உன்னிகிருஷ்ணன் கச்சேரி போடும்போது ஏதோ ஒரு புது கீர்த்தனை அன்றைக்கி பாடினார். அது எல்லோரும் அந்த புக்கு பார்த்தீங்க, முதல் நாள் தானே கொடுத்துருந்தேன், எல்லாம் பற்றி பார்த்தாங்களே, அது இல்லை அந்த கீர்த்தனை காணும். அதுக்கப்புறம் அவர் அதை நோட்டீஸ் பண்ணார். பண்ணிட்டு பாடி முடிஞ்ச உடனே சொன்னார், நான் இது பாடி முடித்தேன், பாடும்போதே கவனிச்சிட்டேன், எல்லோரும் நேற்று நல்லி கொடுத்த புக்கு பார்த்துட்டு இருந்தீங்க, அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இல்லைன்னா இது ரொம்ப அபூர்வம், அவருடைய குருநாதன் ராமநாதன் சொல்லி கொடுத்த பாடல், அபூர்வமாக தான் நாங்கள் மேடையில் பாடுவோம் அப்படின்னு சொன்னால், அப்புறம் நாங்களே பின்னாடி ஒரு நாலஞ்சு பக்கம் காலியாக வச்சோம். ஏதாவது நீங்கள் வந்து இது இல்லாத பாடல்கள் நீங்கள் எங்கேயாவது மேடையில் கேட்டால் நோட் பண்ணி தெரிவிக்கணும், அப்புறம் அவங்க அப்டேட் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் எனக்கு வந்து கச்சேரியில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. முதல்ல கச்சேரி கேட்க போனேன், அது நடராஜன் சார் தான் காரணம். பின்னாடி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதுக்கு வந்து ஜக்ஜாமன் சார் தான் காரணம். நீங்கள் வந்து இசைக்கு பண்ணுற சேவை வந்து மகத்தான சேவை, அதை நான் வந்து ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். என்னுடைய இதயபூர்வமான ஒரு வார்த்தை இது, அந்த வேர்ட்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் ஏ ஹார்ட் பாங்களே, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய சேவை பண்ணிட்டுருக்கீங்க கலைத்துறைக்காக. இந்த சேவை வந்து இன்னும் பல ஆண்டுகள் தொடரணும். நீங்கள் நல்ல சௌரியமாக இருந்து உங்களுடைய 100வது பிறந்தனால நாங்கள்லாம் சேர்ந்து கொண்டாடணும். அப்போ இன்னும் பல வருடங்களுக்கு நீங்கள் இந்த கலை சேவை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி சங்கரா டிவி நிகழ்ச்சிக்காக எங்களுக்கு இந்த உங்களுடைய கலைத்துறைக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பட்டுன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா நீங்கள் பட்டு வியாபாரி, எதுவுமே பட்டுன்னு தான் சொல்லுவீங்க. அதனால் உங்களுக்கு நூலறிவு அதிகம் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் வருடா வருடம் ஒரு நூலை வெளியிடுகிறீர்கள், அதனால் வந்து பட்டு நூலையும் நீங்கள் தொட்டு பார்த்தே தரத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த மாதிரி உங்கள் கரம் படாத நூல் கிடையாது. உங்களுடைய நூலகத்திலே ஆயிரக்கணக்கான நூல்கள் வரிசையாக அடுக்கி வைத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து நூல் என்று சொன்னால் அதில் இரண்டு அர்த்தம் உண்டு அல்லவா, ஒன்று வந்து புத்தகம், மற்றொன்று துணி நெய்யக்கூடிய நூல். அந்த இரண்டிலுமே நீங்கள் வல்லவராக இருப்பது, அதனால் உங்களை வந்து ஒரு பெரிய நூல் நிபுணர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஒரு கலை சேவை செய்து கொண்டிருக்கீங்க. உங்களுடைய பணி தொடர வேண்டுமென பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இந்த இந்த நிகழ்ச்சி இன்னும் நிறைய பேரை போய் ரீச் ஆகணும். உங்களால் சங்கரா டிவி நேயர்களோடு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. உங்களுக்கும் சங்கரா டிவி நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.